அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சிறப்பான ஒரு தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளவ வருடம் கார்த்திகை 1ஆம் தேதி நவம்பர் 17-11-2021 புதன்கிழமையில் இந்த மாதம் பிறந்திருக்கு. இந்த கார்த்திகை மாதத்துடைய விசேஷங்கள் என்ன, இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் ஏற்றினால் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகாதீபத்துடைய பல சிறப்பான தகவலையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலான தமிழ் மக்களால் பயன்படுத்தப்பட்டு வரும் மரபு வழி நாட்காட்டியின்படி தான் ஆண்டின் 8வது மாதம் கார்த்திகை பிறக்குது. தமிழில் பாகுலம் என்றால் கார்த்திகை அப்படின்ற மாதத்தை குறிக்கும். சூரியனது தமிழில் தேள் என்று சொல்லப்படும் விருச்சக ராசியில் புகுந்து அங்கு பயணம் செய்யும் காலமான 29 நாள் 30 நாடி இல்லைன்னா நாளிகை 24 வினாடி அளவே இந்த மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் கார்த்திகை மாதம் முழுவதும் தீபத்தை ஏற்றுவாங்க. தீபம் ஏற்றி முறைப்படி மனதை ஒருமுகப்படுத்தி வழிபட்டால் அளவிற்குரிய பலன்கள் நமக்கு கார்த்திகை மாதத்தில் பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திகை மாதம் மற்ற தமிழ் மாதங்களை விட ரொம்பவே புனிதமானதாகவே பார்க்கப்படுது. முறைப்படி மனதை ஒருமுகப்படுத்தி வழிபட்டால் அளவிற்குரிய பலன்கள் இங்கே கார்த்திகை மாதத்தில் நம்ம பெறலாம். கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும். தினமும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில், அதாவது காலை 4:30 முதல் 6 மணி வரை விளக்கேற்றினா புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாலை பிரதோஷ வேளையில் 4:30 முதல் 6 மணி வரை தீபம் ஏற்றினா கல்வி அபிவிருத்தியாகும், திருமணத்தடை விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் மாலை 6:30 அனைவரும் அவசியம் விளக்கேற்றணும். விளக்கை குளிர்விக்கும் போது கையால் அணைக்கக்கூடாது, பூவினால தான் விளக்கை குளிர்விக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அகல் விளக்கில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி அதன் பின் 5 நூல் கொண்ட நூல் திரி போட்டு திரியுடைய நுனியில் சிறிது கற்பூரம் வைத்து விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறையில் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் செல்வ செழிப்பு உண்டாகும், மகிழ்ச்சி நிலவும், நல்ல வேலை கிடைக்கும், குழந்தை பாக்கியம் மனதுக்கு ஏற்ற வரன் அமையும், மற்றும் சகலவித செல்வங்களும் கிடைத்து வாழ்வில் வளம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கில் எண்ணெய் விட்டு எத்தனை திரிகளை போட்டிருந்தாலும் அத்தனையும் ஏற்றிட வேண்டும். குறைந்தபட்சம் 2 திரிகளாவது ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தீபம் ஏற்ற தூய்மையான புதிய அகல் விளக்குகளை பயன்படுத்தணும். ஏற்றிய பழைய அகழ் விளக்கில் தீபம் கோவில்களில் மறுபடியும் ஏற்றக்கூடாது. அகழ் விளக்கில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி அதன் பின் 5 நூல் கொண்டு நூல் திரி போட்டு நூல் நுனியில், அதாவது திரியின் நுனியில் சிறிது கற்பூரம் வைத்து அதன் பின்னு தான் விளக்கு ஏற்றணும். விநாயகர் பெருமானுக்கு 7 தீபமும், முருகருக்கு 6 தீபமும், பெருமானுக்கு 6 தீபமும், நாகம்மனுக்கு 4 தீபமும், சிவனுக்கு 3 இல்லைன்னா 9 தீபமும் ஏற்றணும். அம்மனுக்கு 2 தீபமும், மகாலட்சுமிக்கு 8 தீபமும் ஏற்றி வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் கோயிலில் நந்திக்கு முன்பாகவும் அம்மன் சிங்கம் நந்திக்கு முன்பாகவும் பிள்ளையார் எலிக்கும் முன்பாகவும் பெருமாள் கருடனுக்கு முன்பாகவும் முருகர் மயில் முன்பாகவும் ஏற்றணும். தீராத நோய்கள் தீர ஞாயிறு மாலை ராகு காலத்திலையும், குடும்ப பிரச்சனைகள் தீர செவ்வாயில ராகு காலத்திலையும், குடும்பம் மட்டும் தனிப்பட்ட வேண்டுதலுக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலையும் ஏற்றி மனமுருகி வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் உசித்காலம் அப்படின்னும் மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக வீட்டில் தீபம் ஏற்றணும். 2 திரி சேர்த்து முறுக்கி ஏற்றுவது ரொம்பவே நல்லது. 1 திரி ஏற்றும் போது கிழக்கு திசை நோக்கி ஏற்றணும். நாம் திரியை பொறுத்து அதற்கு உண்டான பலன்களை அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல கிழக்கு நோக்கி 1 திரையும், 2வது வடக்கு நோக்கி 1 திரியும், 3வது மேற்கு நோக்கி 1 திரியும் ஏற்றணும். தெற்கு நோக்கி தீபம் ஏற்றவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
கார்த்திகை மாதம் நம்ம வீட்டில் இருக்கிற கிணறு, ஆழ்துணை கிணறு, வீட்டில் குடத்தில் எடுத்து வைக்கும் தண்ணீர் உள்ளிட்ட நீரில் மகாவிஷ்ணு வாசம் செய்கிறாங்க அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்காங்க. கார்த்திகை முதல் நாளில் காவிரியில் நீராடுவது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் பூமிக்கு அருகில் சந்திரன் வருவதால் நிலவின் ஒளி மிகவும் பிரகாசமாக இருக்கும். அதனால தான் எல்லா மாத பௌர்ணமியை விட கார்த்திகை மாத பௌர்ணமிக்கு ரொம்பவே சிறப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் கார்த்திகை மாத பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்தால் சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் அருள் புரிவாங்க அப்படின்னு வேதங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. கார்த்திகை மாதத்தில் சூரியன் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதத்தை விருச்சக மாதம் அப்படின்னு கூட அழைப்பாங்க. விஷ்ணுவுக்கும் துளசிக்கும் திருமணம் நடந்தது இந்த கார்த்திகை மாதத்தில் தான். இந்த மாதத்தில் மகாவிஷ்ணுவை துளசியால் அர்ச்சித்து வழிபட்டா அஸ்வத்தாம யாகம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாரதர் கார்த்திகை விரதத்தை 12 ஆண்டுகள் கடைபிடித்து சிவபெருமான வழிபட்டு நினைத்த இடத்திற்கு நினைத்த நேரத்தில் செல்லும் சக்தியை பெற்றார். பெரும்பாலான குடும்பங்கள் விளக்கேற்றி வைத்தா நீண்ட காலமாக கடைபிடிக்கப்பட்ட வரும் ஒரு சம்பிரதாயமாகவும் இருக்குது. ஆன்மீகம் வாயுலாகவும் தீபங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தரப்பட்டு வருது. சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாத தீப திருநாளை நம்ம கொண்டாடி வரோம். நம் பெயர் விளங்க வைக்கும் வாரிசுகளை குலவிளக்கு என்று வீட்டுக்கு வரும் மருமகளை விளக்கேற்றி வந்தா அப்படின்னு குறிப்பிடுவதன் மூலம் தீபத்துணைய பெருமையை நம்ம அறியலாம். வாழ்வில் ஒளி தந்து வளர்ச்சி சேர்க்கும் தீபங்களின் சிறப்புகளையும் பார்க்கலாம். சந்தோஷமான தருணங்கள்லையும் துக்க நேரங்கள்லையும் விளக்குகளை ஏற்றும் முறைகளை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதன்படி விளக்கு ஏற்றுவதற்கான நேரம், நோக்கம், திசைகள், முறைகள் போன்ற பல விஷயங்கள் தீபங்களில் அடங்கியிருக்கு. பொதுவாகவே விளக்கு உணர்வுடைய வகைகள் பார்த்திங்கன்னா பல வகைகள் இருக்குது. பஞ்சலோகம், வெள்ளி விளக்கு, பாவை விளக்கு, சரவிளக்கு, காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கோடி விளக்கு, அகழ் விளக்கு என பல வகைகள் இருந்தாலும் அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப மன தூய்மையுடன் சிறு மண் விளக்கியாவது வீடுகளில் ஏற்றி வைத்து இறைவனை வழிபடுவது ரொம்பவே நல்லது. பொதுவாக விளக்குகளில் 5 முகங்கள் இருக்கும். 5 முக விளக்குகளை அனைத்து நேரங்கள்லையும் நம்மால் ஏற்றி வைப்பது என்பது நடைமுறைக்கு முடியாத ஒரு விஷயம். அதனால் 1 முகமோ 2 முகமோ தினமும் விளக்குகளை ஏற்ற வேண்டும். அதற்கேற்ற பலன்களும் இருக்கு. 1 முகமாக நம்ம ஏற்றினோம் அப்படின்னா மத்திமம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 முகமாக ஏற்றினோம் அப்படின்னா குடும்ப ஒற்றுமை பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே 3 முகமாக ஏற்றினோம் அப்படின்னா புத்திர இன்பம் கிடைக்கும். 4 முகமாக ஏற்றினா மாடுமனை வளம் சேரும். 5 முகமாக ஏற்றினா செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே நல்லெண்ணெயால் விளக்கேற்றலாம் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. தற்சமயம் 5 வகையான எண்ணெய்களை கொண்டு தீபங்கள் ஏற்றப்படுது. வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், விளக்கெண்ணெய் ஆகியவைகளை கலந்து 5 முகங்கள் கொண்ட விளக்குகளை ஏற்றி பூஜைகள் செய்யும்போது சகல சம்பத்களும் பெருகி இறை அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்குகளை அணைப்பதற்கு கூட விதிகள் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். வெறும் வாயினால் விளக்கு ஊதி அணைப்பது தீமையை தான் நம்மளுக்கு பெற்றுத்தரும். பூ இல்லைனா நீர்த்துளி பால் துளியை கொண்டு விளக்குகளை அமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கேற்றும் திசைகளும் இருக்குது. தீபத்தை வடக்கு திசையை நோக்கி ஏற்றுவது அறிவு வளர்ச்சியையும் செல்வ வளர்ச்சியையும் தரும். கிழக்கு திசையில் ஏற்றுவது துன்பங்களை நீக்கும். மேற்கு திசையில் ஏற்றுவது கடன் தொல்லைகளையும் தோஷங்களையும் போக்கும். ஆனால் எக்காரணத்து கொண்டும் தெற்கு திசையில் மட்டும் தீபங்களை ஏற்றாதீங்க. இந்த கார்த்திகை தீபமானது நவம்பர் 19ஆம் தேதி கார்த்திகை மாதம் 3ஆம் திருநாள் அன்று கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்பட இருக்கு. இந்து மதத்தில் மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் அவங்களுடைய படைத்தல், காத்தல், அழித்தல் என்பது முறையே இவங்களுடைய பொறுப்பாக இருக்கு. இவர்களில் மகேஸ்வர் எனப்படும் சிவனாருக்கு இந்தியா முழுவதும் கோவில்கள் இருக்கு. இந்த உலகமானது நீர், நிலம், நெருப்பு, வாயு, ஆகாயம் என்னும் 5 பூதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த 5 பூதங்களும் பஞ்சபூத தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலத்திற்குரியது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோவில், நீருக்குரியது திருவானைக்காவல், நெருப்புக்குரியது அண்ணாமலை, வாயு திருக்காளஹஸ்தி, ஆகாயம் சிதம்பரம். இப்படி பஞ்சபூத தலங்களில் நெருப்புக்குரிய தலமாக தான் திருவண்ணாமலை இருக்குது. இந்த திருவண்ணாமலையானது மற்ற கோவிலை விட பல சிறப்புகளையும் தனித்துவங்களையும் கொண்டிருக்கும்.
இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல் பல சிறப்பான தகவலை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.